என்னை பார்த்துட்டு என்ன நீ காட்டு மிராண்டியாட்ட சாப்பிட்ற ஆங்கிலத்தை அப்படி தான் சொன்னார். இவர் ஈட்டிங் லைக் ஏ பார்பேரியன் அப்படின்னாரு. என்னாச்சு அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை நீ கையில் சாப்பிட்றப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன் என்னோடய கை என் வாய்க்கு மட்டும்தான் உள்ளே போயிட்டு வருது, ஆனால் நீங்கள் சாப்பிட்ருக்குற ஸ்பூன் எத்தனை பேர்த்து வாயில் போயிட்டு வந்துச்சோ தெரியாது. கையில் வந்து இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்காதுங்க, அந்த சாம்பார் சாதம் நல்லா பிசைஞ்சு அப்படியே கொஞ்சம் நாக்கில் வலித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அடாடா ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொன்னார். ஸ்பூனில் சாப்பிட்றத விட கையில் எடுத்து சாப்பிட்டா அதனுடைய ருசி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வெறும் கைகளில் மட்டும் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய காலி இடங்களில் புல்கள் இருந்துச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சு வெறும் புல்லை நடப்போம். அதில் என்ன பெரிய விசேஷம் இருக்குது? வெறும் காலில் நடந்தால் என்ன பண்ணிடப்போகுது? ரோட்டில் கூட அழுக்கு தான் காலில் ஒட்டிக்கும். இந்த பேர்ஃபுட் வாக்கிங் பண்ணுறதுனால மன அழுத்தம் குறையுது, மெலட்ரோனுங்கிற ஹார்மோன் செக்ரேஷன் வந்து பெட்டராக இருக்குது, தூக்கம் இதனால் நல்லா வருது. வெறுங்காலில் நடக்கிற தப்புன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் வெளிநாட்டில் என்ன பண்ணுறீங்க? ஷூவை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே கிச்சன் வரைக்கும் போயிடுறீங்க, நேராக அப்படி பெட்ரூம் வரை கூட போயிடுறீங்க. ஆனால் இந்த ஷூவில் எத்தனை வகையான கிருமிகள் ஒட்டிக்கிட்டு உள்ளே வர்றதுங்க விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு எதை பற்றி பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்கள் ஒரு சமூக விஞ்ஞானி அப்படின்ட்டு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தேன் இல்லையா, அது சார்ந்த ஒரு கருத்துக்கள் தாங்க. ஒரு நிகழ்ச்சியில் நான் போயிட்டு கூப்பிட்ருந்தாங்க, சாப்பிட்ருந்தேன். சாப்பிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் உணவை வந்து கைகளால் எடுத்து சாப்பிட்ருந்தேன். பக்கத்தில் வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு வெள்ளைக்கார நபர் ஒருத்தர் வந்தார். என்னை பார்த்துட்டு என்ன நீ காட்டு மிராண்டியாட்ட சாப்பிட்ற ஆங்கிலத்தை அப்படி தான் சொன்னார். இவர் ஈட்டிங் லைக் ஏ பார்பேரியன் அப்படின்னாரு. என்னாச்சு அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை நீ கையில் சாப்பிட்றப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன் என்னோடய கை என் வாய்க்கு மட்டும்தான் உள்ளே போயிட்டு வருது, ஆனால் நீங்கள் சாப்பிட்ருக்குற ஸ்பூன் எத்தனை பேர்த்து வாயில் போயிட்டு வந்துச்சோ தெரியாது, அதனால் எனக்கு கையில் சாப்பிட தான் பிடிக்கும். ஒரு பொழுது நான் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் நான் கையில் சாப்பிட தான் விரும்புகிறேன். இதுதான் நாகரிகம்னா என்னுடைய நாகரிகத்தினுடைய அழகு இதுதான், கையில் சாப்பிட்றது என் நாகரிகத்தினுடைய அழகு அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் சில விஷயங்களை அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நீங்கள் கையில் சாப்பிட்றத வந்து வித்தியாசமாக பார்க்குறீங்க, ஆனால் விஞ்ஞானபூர்வமாக நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஒரு மருத்துவங்கிற முறையில் அவர் கேள்விகள் கேட்டார். என்னையா அப்படி வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டார். ஒன்று, நீங்கள் கைகளால் தொடும் பொழுது அந்த உணவனுடைய ஸ்பரிசம், அதாவது அது வெப்பமாக இருக்கலாம், அதாவது ஒரு தெர்மல் சென்சேஷன், இல்லை அந்த உணவனுடைய சுரசுரப்பு தன்மையாக இருக்கலாம், சாஃப்டாக இருக்கலாம், அதனுடைய டாக்டைல் சென்சேஷன், இதெல்லாம் மூளைக்கு தகவல் போகும். மூளை வந்து அப்போ ஜீரணத்துக்கு தயாராகும். இவன் ஏதோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டான், அப்போ ஜீரண உறுப்புகளை ஆக்டிவாக வச்சுக்கணும், அதுக்கான விஷயங்கள் தயார்படுத்தணும் அப்படின்ட்டு நிறைய கட்டளைகள் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜீரணத்துக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மறைமுகமான ஒரு ரெஃப்ளக்ஸான ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு கேட்டார், இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக்காக எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டால், இதுக்கெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, இதுக்கான பேப்பர்ஸும் பப்மெட் இது போன்ற விஷயங்கள்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்தபடியாக நான் சொல்லிகிட்டு இருந்தேன், நீங்கள் வெறும் கைகளில் சாப்பிட்றத இப்படி சொல்கிறீங்களே, நாங்கள் வெறும் கைகளில் மட்டும் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய காலி இடங்களில் புல்கள் இருந்துச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சு வெறும் புல்லை நடப்போம். இது வந்து பேர்ஃபுட் வாக்கிங்னு சொல்லுவோம். எங்கள் இயற்கை மருத்துவத்தில் கிராஸ் வாக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எவ்வளோ பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அதில் என்னைய பெரிய விசேஷம் இருக்குது? வெறுங்காலில் நடந்தால் என்ன பண்ணிடப்போகுது? ரோட்டில் கூட அழுக்கு தான் காலில் ஒட்டிக்கும் அப்படின்னு சொன்னார். அட ரோட்டில் வேறு நடக்க வேண்டாம், நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றிக்கூடிய புல் தரையில் நடங்க, இல்லை பக்கத்தில் கூட சுத்தமான இடத்துல நடங்க, அப்படியே ஏதாவது கொஞ்சம் அசுத்தம் காலில் பட்டால் கூட வீட்டுக்குள்ளே வரக்கு முன்னாடி சுத்தமாக காலை கழுவிக்கிங்க. ஆனால் இதுக்கு ஒரு கவுண்டர் வச்சுருக்கேன், அது அப்புறம் பேசுகிறேன். ஆனால் வெறுங்காலில் நடக்கிறக்கான ஒரு விஷயம் இருக்குங்கிறத அவர்கிட்ட சொன்னேன். வெறுங்காலில் நடக்கும் பொழுது காலில் பார்த்திங்கன்னா அந்த ரிஃப்ளக்ஸாலஜி பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஸ்டிமுலேட் ஆகும் பொழுது உடம்புல கூடிய பல்வேறு உறுப்புகள் தூண்டுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பேர்ஃபுட் வாக்கிங் வந்து நிறையா வகையான மாற்றங்களை உருவாக்குதுன்னு ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க. அதாவது உங்கள் அமெரிக்காவில் ஒரு மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சினுடைய அவுட் புட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த பேர்ஃபுட் வாக்கிங் பண்ணுறதுனால மன அழுத்தம் குறையுது, மெலட்ரோனுங்கிற ஹார்மோன் செக்ரேஷன் வந்து பெட்டராக இருக்குது, தூக்கம் இதனால் நல்லா வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பேர்ஃபுட் வாக்கிங்கே வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆன்டாக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸை உடம்புல உருவாக்குது, உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். சொன்னோடனே அவரும் வாயை பிளந்துட்டு, ஓ இதுலலாம் இவ்வளோ விஷயம் இருக்குதா, சரி இந்த பேர்ஃபுட் வாக்கிங்கே வேறு மாதிரி ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன், தாராளமாக பண்ணலாம், உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன வந்து ஒரு பிளான்டர் பாக்ஸ் மாதிரி கட்டினீங்கன்னா அதில் சின்ன சின்ன கூழாங்கலை பதிச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அதில் நடந்தீங்கன்னா
தண்ணியினுடைய அந்த தண்ணி குளிர்ச்சியாக இருந்தால் தெர்மல் எஃபெக்டாக இருக்கும், ஒரு வெதுவெதுன்னு இருந்தால் அதனுடைய ஒரு தெர்மல் எஃபெக்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கூழாங்கல் வந்து நல்லா பதிச்சு வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உங்கள் காலில் இருக்கக்கூடிய ரிஃப்ளக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணும்போது அது இன்னொரு பெட்டரான எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். தாராளமாக அவர் வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணார். வீட்டுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் லான் இருக்குது, அந்த லான்லேயும் நான் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அடுத்தது என்னமோ எனக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறேன்னு சொன்னேன், அது என்ன கவுண்டர் அப்படின்னு கேட்டார். நான் கொடுக்குற கவுண்டர் வேறு ஒன்றும் இல்லை, வெறுங்கால் நடக்கிற தப்புன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் வெளிநாட்டில் என்ன பண்ணுறீங்க, ஷூவை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே கிச்சன் வரைக்கும் போயிடுறீங்க, நேராக அப்படி பெட்ரூம் வரை கூட போயிடுறீங்க. ஆனால் இந்த ஷூவில் எத்தனை வகையான கிருமிகள் ஒட்டிக்கிட்டு உள்ளே வர்றதுங்க விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் ஊர்லேயெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியவே செருப்பை விட்டுருவோம், வீட்டுக்கு வரக்கு முன்னாடியே காலெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு தான் உள்ளே வருவோம். பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு பக்கெட்டில் தண்ணியும் சொம்பு வச்சுருப்பாங்க, காலை நல்லா சுத்தமாக கழுவிட்டு மிதியடையில் தொடச்சு தான் உள்ளே வருவோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்னையா நான் எங்கள் ஊர்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னார். உங்கள் ஊரில் பண்ண ரிசர்ச் தாங்க சொல்லியிருக்கிறாங்க, செருப்புலையும் சூளையும் இருக்கக்கூடிய கிருமிகள் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் செருப்பு போட்டுட்டோ இல்லை ஷூ போட்டோ வெளியில் அப்படியே உள்ளே வந்து பெட்ரூம்க்கோ சமையல் அறைக்கோ உள்ளே வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன கிருமி தொற்று ஏற்படும் பார்த்திங்கன்னா, ஈகோலைன்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்போக்கை உருவாக்கக்கூடிய ஒரு கிருமி தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெஃப்ளோகாக்கஸ் ஆரியஸ்ன்னு சொல்லக்கூடிய பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரக்கும் இந்த மாதிரி காலணிகளை வீட்டுக்குள்ளே பயன்படுத்துறதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் உருவாக்கக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா கூட பார்த்திங்கன்னா இந்த காலணிகளை வீட்டில் போட்டு நடக்கக்கூடிய அந்த மண் துகள்லேருந்து பரவறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி இது போன்ற உருவாக்கக்கூடிய கிருமிகள்லாம் அந்த மண்ணில் இருக்கும். ஸோ காலணிகளை வெளியே கழட்டி விட்டுட்டு தான் உள்ளே வரணும். இதை பண்டை தொட்ட காலத்துலேருந்தே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிச்சிட்ருக்குறோம். வீட்டுக்குள்ளேன்னு வந்தால் காலடிகளை வெளியவே விட்டுருவோம், உள்ளே வரும்போது சுத்தமாக காலை கழுவிட்டு வருவோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே அவர் வாயை பிளந்துட்டு கேட்டு, இவ்வளோ விஷயம் இருக்குதாயா, நான் தவறாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருந்த ஸ்பூனையும் போர்க்கையும் போட்டு கையில் வந்து சாப்பிட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கையில் வந்து இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்காதுங்க, அந்த சாம்பார் சாதம் நல்லா பிசைஞ்சு அப்படியே கொஞ்சம் நாக்கில் வலித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அடாடா ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு சொன்னார். உண்மையாலுமே தாங்க, உங்கூர் ரிசர்ச் ஒன்று சொல்லுது, அதாவது சீஸை ஸ்பூனில் சாப்பிட்றத விட கையில் எடுத்து சாப்பிட்டா அதனுடைய ருசி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த விவரம்லாம் தெரியாமல் நீங்கள் இப்படி இருக்கிறீங்களேன்னு சொன்னோன்னே, தப்பு தான்ப்பா உன்னை பார்பேரியன் சொல்லிடக்கூடாது, நான் தான் இன்னும் பார்பேரியனாக இருக்கணாட்டுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை அதோட முடிச்சுட்டோங்க. நாமளும் இந்த காணொலி இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ராத்திரி பல் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ராத்திரி பல் வளர்க்கணும்? பகலில் பல் வளர்க்கலைன்னா உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு மட்டும்தாங்க ஆபத்து, ஆனால் ராத்திரி பல் வளர்க்கலைன்னா தான் உங்களுக்கு ஆபத்து. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, தூங்கும் பொழுது நம்ம வாயை மூடிட்டு தூங்குவோம். அப்போ என்னாகன்னு பார்த்தீங்கன்னா வாயில் உமிழ்நீர் உற்பத்தி இருக்காது. வாயில் உமிழ்நீர் உற்பத்தி இல்லாத பட்சத்தில் என்னாகனு பார்த்தீங்கன்னா, இந்த உமிழ்நீர் என்னாகனு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஒரு கிருமி நாசினி, அது வாயில் கிருமிகள் வளர்வதை தடுத்துரும். அதனால்